கொரோனாவுக்கு எதிரான போரில் நாம் வெற்றி பெறுவது உறுதி என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார். அப்போது கொரோனாவுக்கு எதிரான போரில் முன்னணி வீரர்களாக மருத்துவ நிபுணர்களே திகழ்கிறார்கள் என்று பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். உலகமே இன்று பெரும் நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் இந்தியா கொரோனா ஒழிப்பில் முன்னணியில் நிற்கிறது என்றும் அவர் கூறினார். 2025 ஆண்டுக்குள் காச நோயை முற்றிலும் ஒழிப்போம் என்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவ உயர்கல்விக்கான மையத்தை அமைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். தாங்க முடியலையே, தலைவலிக்குதுரா, தலைவலிக்குதே. நாடு தழுவிய ஊரடங்கை சாதகமாக பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தி வந்த கும்பலை ஹரியானா காவல்துறையினர் சுற்றி வளைத்து சுமார் 2200 கிலோ எடை கொண்ட ஓபியம் மாத்திரைகள் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். மின்சாரம், செய்தி, தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளின் கீழ் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார். நடிகர் மனோபாலா நடத்தி வரும் யூடியூப் சேனலில் நடிகர் சிங்கமுத்து தன்னை பற்றி தரக்குறைவாக பேசியிருப்பதாக நடிகர் சங்கத்தில் நடிகர் வடிவேலு புகார் அளித்திருக்கிறார். இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சாத்தான் இருக்கு. இந்த ஆண்டில் கேரளத்தில் ஜூன் 1ஆம் தேதியே பருவமழை தொடங்கி அதன் பின் கர்நாடகம், கோவா, மகாராஷ்டிரம், குஜராத் மாநிலத்தின் கடற்கரை பகுதிகளிலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வுத்துறை அறிவித்திருந்தது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதன்படி கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. திருவனந்தபுரத்திலும் சுற்று வட்டார பகுதிகளிலும் அதிகாலையில் இருந்தே விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவர்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாங்க. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது.